இந்த இடங்கள் வந்து பேசப்படுது. அதாவது இஸ்லாமியர்களை பற்றி குறிப்பிடுவது ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிறது சரியான வார்த்தையா அப்படின்னு கேக்குறாரு. நானு இந்த நாட்டுல பூர்வீகமாக இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியரையும் சொல்லியாச்சு. இதே மாதிரிதான் சொல்றோம். நீங்க சிஏ சட்டம் வந்தப்ப இதே மாதிரிதான் பொய்ய சொன்னீங்க. நாங்க தெளிவா சொல்லிட்டோம், இங்க உள்ள பூர்வீகமாக ஒரு இஸ்லாமியர்களுக்கு பத்தி எது இருந்தா நீ சொல்லுங்க, நாங்க சொல்லிட்டோம். கிடையாது. அப்ப யார குறிப்பிடுறீங்க? அதுதான் நீங்க இப்ப ரோஹிங்கியா இஸ்லாம், நீ உதாரு, இன்னைக்கு ரோஹிங்கியா இஸ்லாம் யாரு? இன்னைக்கு பர்மாவே மியான்மரே உங்களை ஏத்துக்கல, அதுல பங்களாதேசத்துல ஓடுறாங்க. இன்னைக்கு நீதிமன்றம் நீ பாத்துருக்கலாம், நீங்க மேற்கொண்டு நடந்திருக்கு. இன்னைக்கு பல சமூகங்கள் இஸ்லாமியர்கள் வந்து ஓபிஎஸ்ல சேர்த்ததுனால நீதிமன்றம் அத்தனை தள்ளுபடி பண்ணிட்டு இவர்கள்லாம் யார் பெரும்பாலானவர்கள்? இதுதாங்க சொல்றோம். அவர் ரோஹிங்கியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எந்த விதமான ஆவணங்கள் இல்லாம அந்த நாடுகளை அனுமதிக்காம இருப்போது ரெண்டு நாடுகளுமே இவர் ஊடுவாங்க. இந்த நாட்டு மக்களுடைய தேவைகள் எல்லாமே இவர்கள் சலுகைகள் அனுப்பி இதுக்கு என்ன அவசியம் கேட்கிறாங்க. இந்த இந்திய நாட்டு சார்ந்தவர்கள் பாதிக்குன்னு சொல்றாங்க. எப்படி நீங்க வந்து நீங்கதான் மத ரீதியா கொண்டு போறீங்க? நான் கொண்டு போல. சரி, இதை வந்து திருச்சி சொல்றாங்க அப்படிங்கிறாங்க பாஜக. அது கரெக்ட். அது இந்த பாஜக வந்து திருச்சி, பாஜக தான் திருச்சி பேசுது. நீங்க அது மாதிரி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் நீங்க குறிக்கிறீங்க. பாரம்பரியமா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்கள் இருக்கிறாங்க, இவர்களை தாண்டி பங்களாதேஷிலிருந்தும் மியான்மர்லேருந்தும் இஸ்லாமியர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டு. நீங்கள் அதிக குழந்தைகள் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு யாரை குறிப்பிட்டீங்க? ரோஹிங்கா முஸ்லீம்ஸா குறிப்பிட்டீங்க? நான் சொல்றேன், அவங்க ரோஹிங்கா முஸ்லீம்ஸ் நீங்க குறிப்பிட்டீங்களா? இல்ல வங்கதேசத்துல இருந்து ஊடுருவு முஸ்லீம்களை குறிப்பிட்டீங்களா? நீங்க எல்லா முஸ்லீம் தானே குறிப்பிட்டீங்க? நீங்க ஒரு அதிக குழந்தைகளை பெற்றவர்கள்னா யாரு? அதோட சேர்த்து நான் ஊடுருவல்காரன்னு சேர்த்து சொல்றீங்க. அது மட்டும் இல்லங்க, நான் பல விஷயம் சொல்ல விரும்புறேன். நம்ம முரண்படுவோம், ஆனா நீங்க சொல்லும் போது சொல்லுங்க, நான் பேசுகிறேன். அதாவது உதாரணமாக ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த நாட்டினுடைய சொத்து ஒரு சிலர் கையில் மாட்டிகிட்டு இருக்குது, பலர் பெரும்பகுதி மக்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று உண்மை. இதை சொல்கிறாங்க, இதை நாங்கள் மறு விநியோகம் செய்வோம் சொல்கிறாங்க. அவங்க பேச்சில் குறிப்பாக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தெளிவாக இல்லை, ஆனால் அவர் ராகுல் காந்தி பேசும்போது தெளிவாக சொல்கிறாரு. அதை நீங்கள் என்ன சொல்லணும் அதுக்கு பதில்? ரெண்டு மாடு இருந்தால் ஒரு மாடை கொடுத்துருவாங்க, உங்கள் தாலியை பிடிங்கி கொடுத்துருவாங்க, அது இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்னு அவங்க சொன்னாங்களா? குறிப்பாக எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? மன்மோகன் சிங் பேசுனது அது 1986 அவர் பேசுனது என்பது 2016 அவர் பேசுன என்பது ஆறா? சரி, அதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? சரிங்க சார், தப்பு. 2006 என்ன வந்துச்சு? இந்த சச்சார் கமிட்டி அறிக்கை வந்துச்சு. அது காங்கிரஸ் எவ்வளவு மோசமா இஸ்லாமியர் நடத்தியது என்று சொன்னது. ஆமா, அது சொன்னதனால அதை சரி கட்டுவதற்காக மன்மோகன் சிங் சொன்ன போலி வார்த்தை அது. இந்த நாட்டுடைய சொத்தினுடைய முன்னுரிமை இஸ்லாமியர்களுக்கு தான் உண்டு என்று சொன்னது அது போலியான ஒரு வார்த்தை. அவங்க தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டாங்க. சச்சார் கமிட்டி காங்கிரஸை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லிடுச்சு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி பொய்யா சொன்னாங்க. ஆனால் அதை அவங்க ஆட்சி காலத்தில் நிறைவேற்றினாங்களா? எதையாவது செஞ்சாங்களா அவங்க? அந்த 2004 2024 வரைக்கும் இருந்தாங்க. 2014 வரைக்கும் இருந்தாங்க. இது எப்போ பேசுனது? 2006. அப்போ 2006 2014 எடுத்தால் கூட கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆட்சி இருந்துச்சு. அப்போ இஸ்லாமியர்களுக்கு எதாவது கொடுத்தாங்களா? சொத்து அள்ளி எதாவது கொடுத்தாங்களா? அது வெத்து வார்த்தை, வெத்து கோஷம் காங்கிரஸ் கட்சி. ஆனா நான் என்ன கேக்குறேன் சார், ஆனா அதை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்க. இப்போ என்ன சொல்றாங்க? ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் சொல்றதுக்கு காங்கிரஸுக்கு இந்த தகுதி இல்லைன்னு நீங்க பேசுறீங்க. அது சரியா இருந்திருக்கும். நீங்க 55 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது இந்த ஒரு கணக்கெடுப்பு வந்திருக்கு, பொருளாதார கணக்கெடுப்பு. அது என்ன சொல்லுது? அதில் அமர்த்தியா சென் கூட அதில் ஈடுபட்டிருக்காரு. அந்த கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா, நீங்க இந்த நாட்டினுடைய 1% நபர்களிடம் இந்த நாட்டினுடைய 40% சொத்து இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சியினுடைய முடிவில். 55 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி செஞ்ச பிறகு அதில் வந்து 40% சொத்து 1% மக்கள் கையில் இருக்குது. அதுக்கடுத்து
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 50% மக்கள் கையில் வெறும் 3% தான் சொத்து இருக்குது. இந்த நிலைமையை உருவாக்குனது யாருங்க? நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த நிலைமையை இந்த ஏற்றத்தாழ்வு உருவாக்குனீங்களா இல்லையா? நீங்கள் அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலையா? சரி, இப்போ எதிர்கட்சியாகி உங்களை மக்கள் வந்து நடு தெருவில் நிறுத்திட்டாங்க. இப்போ நீங்கள் கத்துறீங்க நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன்னு. அதை அதைத்தான் பாஜக சொல்லியிருக்கணும். சரி, அதை விட்டுட்டு எருவு மாடு ரெண்டு இருந்தால் உன்னை பிடிச்சிட்டு போவான், அது இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க என்ற ரீதியில் பேசுவது என்பது அது வந்து மத சார்ந்த பிரச்சாரம் அது. சரி, ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட அப்போ கடந்த கால வரலாறுகளை பார்க்கவும் நம்ம வேண்டியது இருக்குது. இப்போ வந்து நீங்கள் அதானி அம்பானி கிட்ட வந்து சொத்து இருக்குது, 22 தொழிலதிபர்களுக்காக வந்து பாஜக உழைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கோஷங்கள் வைக்கும்போது பாஜக தரப்பில் இருந்து பின்னோக்கி காங்கிரஸை பற்றிய விமர்சனங்கள் வரதான் செய்யுது. இப்போ இந்தியா கூட்டணின்னு நம்ம பார்க்கும்போது காங்கிரஸும் விசிக்க எல்லா கட்சிகளும் இருக்கும்போது அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குல்ல? உண்மைதான், இல்லைன்னு நாங்கள் சொல்ல என்னன்னா, அவர்கள் வந்து இப்போ சார் கலை சார் குறிப்பிட்டது போல் அதையெல்லாம் சொல்லட்டும். நீங்கள் இவ்வளோ நாள் ஆட்சியில் இருக்கும்பொழுது நீங்கள் என்ன மக்களுக்கு செஞ்சீங்க, என்ன செய்யலை, இதை சொல்லட்டும், இதை நாங்கள் நிவர்த்தி செய்ய போகிறோம்னு சொல்லட்டும். அப்படி 2014 மோடி சொன்னார், ஆனால் செஞ்சாருங்கிறது கேள்வி. இப்போ வந்து கருப்பு பணத்தை எல்லாம் வந்து 100 நாட்களில் நான் ஆட்சிக்கு வந்து 100 நாட்களில் எடுத்துகிட்டு வந்துட்டு மீட்டு வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய இப்போ வங்கி கணக்குலையும் 15 லட்சம் 15 லட்சம் போடுவோன்னு சொன்னார். அதே போல இந்தியாவில் சொல்லவே இல்லைம்பாங்க.